சென்னை நந்தனத்தில் கினோஸ்பியர் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த குறும்பட போட்டியில் விண்ணப்பித்த 105 குறும்படங்களில் 10 சிறந்த குறும்படங்களை இயக்குநர் பிரியதர்ஷன் தேர்வு செய்தார். சிறந்த குறும்படங்களை இயக்கி தயாரித்து போட்டியில் வென்றவர்களுக்கு இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் பரிசுகளை வழங்கினார். நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ், அவருக்கு எக்ஸ்போஜர் வேணும், அவர் ஃபில்ம்ஸ் காட்டுட்டு ஃபீட்பேக் கிடைக்கும் சொல்லி நாங்கள் ஒரு ஃபில்ம் கான்டெஸ்ட், ஷார்ட் ஃபில்ம் கான்டெஸ்ட் ஒரு வருஷம்லேருந்து ரன் பண்ணுறேன். எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் இந்த டாப் 10 ஃபில்ம்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி பிரியதர்ஷன் சார்கிட்ட போயிட்டேன். அவர் அந்த 10 ஃபில்ம்ஸ் பார்த்துட்டு வினர்ஸ் டாப் 5 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இஸ்ரத் அப்படின்னு என்னோடய என்கிட்ட வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்ல, 10 இயர்ஸ் முன்னாடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் வந்து என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வரணும்னு சொன்னாங்க. எனக்கு பெருமையாகவே இருந்தது, ஏன்னா போலீஸ் பெரிய போலீஸ் ஆஃபீஸருடைய ஒய்ஃப் வந்து நம்மக்கிட்ட வந்து அது ஒர்க் பண்ணணும் போது சரி ஓகே நம்மளை செலக்ட் பண்ணதை அங்கே பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு பெருமை. வெரி சின்சியர் ஒர்க்கர். அவங்க வந்து அவங்களுக்கு பேஷனே வந்து இந்த மீடியாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு தான். ஸோ அதுக்கு வந்து ஃப்யூச்சர் டைரக்டர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அது ஒரு மாதிரி இந்த பெரிய பெரிய சேனலில் தான் பண்ணுவாங்களே இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி, ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சு அதில் பெஸ்ட்டு 5 செலக்ட் பண்ணது. செலக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டைரக்டர், 100 படத்து மேலே டைரக்ட் பண்ணார் பிரியதர்ஷன், டைரக்டர் பிரியதர்ஷன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் எல்லா லாங்குவேஜில் பண்ணிட்டார். அவர் உட்காந்து பார்த்து அந்த படங்கள்லாம் பார்த்து அதில் ஆக்சுவலாக இவங்க ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் செலக்ட் பண்ணி அதை வந்து அவங்ககிட்ட கொடுத்து அவர் 5 படம் அதில் செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த 5 படத்தில் நான் இன்றைக்கி 3 படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. 3 படமுமே ரொம்ப கரெக்டான செலெக்ஷன்ஸ். அதுவும் நம்பர் 1 செலக்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருந்தது. நம்பர் 2 செலக்ட் பண்ணது வந்து டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்படி என்கரேஜ் பண்ணி இந்த மீடியாவில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்க ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வேணும் இல்லையா? எல்லாராலையுமே அது பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு எண்ணம் வேணும், அதுக்கு காசு வேணும், அதுக்கப்புறம் அந்த அதில் ஒரு பேஷன் இருக்கணும், அந்த மீடியா பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த ஃபிலிமை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படிப்பட்டவங்க தான் இஷ்ட. சீக்கிரமே வந்து இஷ்ட தக்தர் அப்படி டைரக்டர் அப்படின்னு வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ ஸோ மச்.